அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 1326. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 127வது வசனம். இன்றைய தலைப்பு பலகீனமானவர்களோடு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். பலகீனமானவர்கள் என்றால் வயது அதிகமானவர்கள், விகரமறியாத குழந்தைகள், மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அப்பாவிகள், பெண்கள், இவர்களிடத்தில் நீதமான முறையில் சரியாக நடந்துக்கிடணும். ஏமாற்றி பழைக்கிறது பாவம், அதுவும் இந்த பலகீனமான மக்களை ஏமாத்துறது அதை விட மிகப்பெரிய பாவம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்களை பற்றி பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க, அதற்கு தெளிவான பதிலை நபி அவங்க திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக சொல்லிடுவாங்க. அன்றைய அரபு மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அனாதைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பார்கள். ஒரு பெண் இருக்கு, அனாதை தாயும் தகப்பனும் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், அதனால் அந்த அனாதை பெண்ணை தன்னுடைய வீட்டில் வச்சு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வளர்ப்பாங்க. அந்த பெண்ணுக்கு திருமண வயசு வரும்போது அந்த வளர்க்குறாரே அவரே அந்த பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், இவளை திருமணம் செஞ்சிட்டா இந்த பெண்ணுடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு உரியதாயிரும், நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சொத்துக்கு ஆசைப்பட்டு அனாதை பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். அதே நேரத்தில் ஏழைகளாக இருந்தால் அவங்கள வேற யாருக்காவது திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்னும் சில அனாதை பெண்கள் வசதி அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்க அழகில் குறைவாக இருப்பாங்க, அதனால் இவங்களை திருமணமும் செய்யாமல் வேற யாருக்காவது திருமணம் செஞ்சு கொடுத்தா இந்த சொத்துக்கள்லாம் அவருக்கு போயிருமே, நம்ம பயன்படுத்த முடியாத அப்படின்னு அந்த வளர்த்தவர் நினைத்து அந்த பெண்களை தானும் திருமணம் செய்யாமல் அடுத்தவருக்கும் திருமணம் செய்து கொடுக்காம அவங்களுடைய வாழ்வை திருமணம் செஞ்சு வைக்காமலே துனியாவில் அவங்கள வாழ வச்சு அவங்களுடைய சொத்துக்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை கண்டிக்கிற விதத்தில் தான் விரும்பினா நீங்கள் அவங்கள திருமணம் செஞ்சிடணும், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களின் சொத்துக்களையும் அவங்களிடத்துல நீங்கள் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு அல்ல இந்த வசனத்தில் சொன்னான். அதே மாதிரி சிறியவர்கள், வயது பக்குவத்தை அடையாத ஒரு 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள், இவங்களுடைய சொத்துக்களை, இவங்களுக்கெல்லாம் சொத்து கிடையாது, பெண்களுக்கெல்லாம் சொத்து கிடையாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அன்றைய மக்களிடத்தில் இருந்தது. அவர்களுக்கும் ஒரு ஆணுக்கு கொடுக்குற அளவுக்கு உண்டான சொத்துக்களை சிறியவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி, எந்த விதத்திலேயும் இந்த அப்பாவிகளுடைய பொருளாதாரங்களை நீங்கள் சுரண்டிடக்கூடாது, அது மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அக்கிரமமான செயல், இப்படி செய்யக்கூடியவர்களே ரப்புல் ஆலமீன் விரும்புறது இல்லை, அல்லாஹ் அவங்கள நேசிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தை பற்றி நம்ம நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.